ஹலோ எல்லாருமே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கதை வித் அப்பு. நான் சரஸ்வதி. இது உங்கள் அபிமான செல்ல அப்பு குட்டி. ஹாப்பி வேர்ல்ட் ஆஃப்டர் டே. எல்லாரும் ஒரு சூப்பர் கதை கேட்கறதுக்கு ரெடியா என்ன மக்களே? குட்டீஸ், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் கதையோட வந்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, நான் ரிஹர்ஸ் பண்ணும்போதே பார்த்துட்டோம். விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு தான் எப்படி முழு கதை சொல்ல போகிறேன்னு கேட்டுகிட்டே இருக்கான். எங்களோட ஹாப்பினஸ்ஸை நாங்கள் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கோம். பதிலுக்கு நீங்கள் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. போலமாடா அப்பு. துறையூர் அப்படின்னு ஒரு பெரிய கிங்டம் ராஜாங்கம் இருந்துச்சு. அங்கே பூவரசன் அப்படின்னு ஒரு ராஜா ஆண்டுகிட்டு வந்தார். அவர் ரொம்ப கைண்டு, ரொம்ப நல்லவர் தான். ஆனால் ரொம்ப கோபக்காரர், தண்டனையெல்லாம் பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப சிவியராக இருக்கும்டாப்பும். ஒரு நாளைக்கு இந்த ரிவர் பக்கமாக அப்படி தன்னோட படையோட போய்கிட்டே இருந்தார். அப்போ வித்தியாசமாக ஒரு எண்ணம் வந்துருச்சு, எதையாவது ஆப்போசிட்டாக பண்ணினா அப்படியே அதுக்கு எதிராக உட்காருனா நிற்கிறது, படுனா உருள்றது, அந்த மாதிரி ஒரு யோசனையாக இந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ரிவர் சைடில் என்ன பண்ணுவாங்க, மக்கள் குளிச்சுட்டு இருப்பாங்க, துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நிறைய பேர் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ரெண்டு கரையிலையும் பண்ணியிருந்தாங்க, இந்த பக்கமும் ஒன்று ஆப்போசிட் சைட்லையும். அமைச்சரே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இன்றையிலிருந்து ஒரு வாரத்திற்கு அக்கறையில் இருக்கும் மக்கள் இக்கரைக்கு வந்து துணி துவைக்க வேண்டும், மீறினால் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. பாவம், அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயே குளிச்சு துவைச்சு தண்ணி எடுத்துட்டு போனா தானே ஈஸி, பாலத்தெல்லாம் பிரிட்ஜெல்லாம் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வர வேண்டியதாயிடுச்சு. ஏன் மாத்தி பண்ண முடியாது? கோவக்கார ராஜா சரஸ்வதி கதம் கதம் பண்ணிடுவாரு, பயங்கர கோவம். ஏதாவது தன்னோட ஆர்டரை மீறிட்டாங்கன்னா உடனே மரண தண்டனைய கொடுத்துருவாரு. சரி, இது ஒரு வாரம் போச்சு. பாவம், பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தலாமா, அதுவும் ராஜாவா இருந்துட்டு புரியலையே இந்த ராஜாக்கு, வித்தியாசமா பண்றேன்னு லூஸ் மாதிரி என்னதையோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை. அமைச்சரே, இங்க அரண்மனையில் இருக்கும் அனைவரும் கவனிக்கும், எனக்கு ஒன்று புரியவில்லை. நமது நாட்டு மக்கள் என்றைக்கு சிரிக்கிறார்கள், என்றைக்கு அழுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆதலால் இன்று முதல் ஆணை பிறப்பிக்கவும், ஒரு நாள் சிரிப்பதற்கு மட்டும், மறுநாள் அழுவதற்கு மட்டும், மீறினால் மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் சொன்னாரு, ஒரு நாளைக்கு ஃபுல்லா சிரிச்சுட்டே இருக்கணும், இன்னொரு நாளைக்கு அழுதுகிட்டே இருக்கணும், இப்படியே ஒரு நாள் ஃபுல்லா சிரிக்கணும், இன்னொரு நாள் அழணும், இப்படியே பண்ணிட்டு இருக்கணும்னு ஆர்டரை போட்டாரு. ஐயோ, இந்த ராஜாவை வச்சுக்கிட்டு நாங்க என்ன கஷ்டப்பட போறோமோ, ஆணையும் மீற முடியவில்லையே அப்படின்னு பாவம் அமைச்சர் தடோரா போட்டு, மக்களே கவனிக்கவும், ஒரு நாள் அழுவதற்கும் ஒரு நாள் சிரிப்பதற்கும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது, எல்லோரும் அதை பின்பற்றவும் அப்படின்னு டமடம டமடம டமடம்னு முரசு கொட்டிட்டே போயிட்டான். மக்களுக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல பீப்புளுக்கு. சரின்னு வேற வழியே இல்லையே, மீறினால் மரண தண்டனை விதிக்கப்படும்னு வேற தண்டோரால போட்டு சொல்லிட்டும் போயிட்டாங்க. பாவம் அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டில் பாவம் அந்த ராஜா இருக்கிற கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆள், ஒரு மனிதர் வந்து இறந்துட்டார், சாமி கிட்ட போயிட்டார். யாராவது நம்மளை விட்டு போயிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும், ரொம்ப சேட் ஆயிடும்ல. அப்போ பாவம் எல்லாரும் சேடாக இருந்தாங்க, ஆனால் அன்னைக்கு சிரிக்க வேண்டிய நாள். அதனால இந்த மக்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க, தம்பி உங்க அப்பா இறந்துட்டாரா, கவலைப்படாத தம்பி, உனக்கு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ, அம்மா உங்க வீட்டுக்காரர் இருந்துட்டாரா, கவலைப்படாதேங்கம்மா, எல்லாம் நல்லது, வாங்க வாங்க எல்லாரும் இடுகாட்டுக்கு போவோம். பாவம் எல்லாரும் இப்படி சிரிச்சுட்டே சொன்னாங்க. உள்ளுக்குள்ள ரொம்ப வேதனை, ஐயோ இந்த கிறுக்கு ராஜா வச்சுட்டு என்ன பண்றது. இது முடிஞ்சுதா ஒரு வாரம் கழிச்சு கல்யாணம் வந்துச்சு ஒரு வீட்டில். நம்மளுக்கு வெட்டிங், மேரேஜோ இல்லைனாக்க பர்த்டேனோ நம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். அன்னைக்குன்னு பார்த்து அழற நாள், எல்லாரும் போய் விஷ் பண்ணுறதுக்கு பதில் நல்லா இருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்கிறதுக்கு பதில்
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, சந்தோஷமா வாழ்த்துக்கள். அம்மா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த குழந்தைக்கு எங்க போய் சொல்றது? அம்மா உங்க வீட்டு பொண்ணு அந்த வீட்டு போகுதா? வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு மாசம் கழிச்சு எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்டே பண்ணாத பக்கத்து நாட்டுக்கார ராஜா போர் வார்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு பாட்டையோட வந்துட்டு இருக்காரு. இங்கேயும் அந்த நியூஸ் வந்த உடனே என்ன ஆகி போச்சு, தன்னோட படைகளோட பூவரசன் ராஜாவும் ரெடி ஆயிட்டார். எல்லாம் இந்த வீரர்கள் தங்களோட குதிரைப்படை யானைப்படையோட ரெடி ஆயிட்டு போருக்கு போனோம். சீரியஸா இருக்கணும் இல்லையா, கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும், அப்பதான் நம்ம இந்த வார்க்கெல்லாம் போகும்போது ஒழுங்கா பண்ண முடியும். அன்னைக்குன்னு பார்த்து சீர்க்க வேண்டிய நாள். அதனால எல்லா சோல்ஜர்ஸும் கையில ஈட்டி, அதுக்கப்புறமா வந்து எல்லா இந்த போருக்கான ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனோட படையில நிறைய குதிரை இருக்குன்னு கேட்டாங்க. பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், யானை புடையும் வீரர்கள் நொடியாமா நம்மளோட மரணம் நிச்சயம். அவன் வந்து நம்மளை நல்லா குத்தா பரவாயில்ல, சிரிப்பா சிரிக்கிறோம், என்ன பண்ண போட்டோம்னு தெரியல, எல்லாம் ரெடியா இருக்கடா அப்படின்னு சிரிச்சுட்டே எல்லாரும் ஹோ 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 அப்படின்னு சிரிச்சுட்டு போனோம்னு ஒரே கலகலகலன்னு சிரிக்கிற சத்தத்தை கேட்டு எதிரி நாட்டில் இருந்த ராஜாவும் வீரர்களுக்கும் ஆடிப்பட்டோம். பெரிய படையோட வந்திருக்கோம், இந்த எதிரி நாட்டு இந்த பூவரசனோட வீரர்கள் அப்படியே சிரிச்சுட்டே வராங்க. அவ்வளோ நம்பிக்கையா, கான்ஃபிடென்ஸா நம்மளை வென்றுடுவோம்னு? ஒருவேளை அவன் படபலத்தெல்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டானா, நம்ம தோத்துட்டோம்னா அவமானம் ஆயிருமே. ஏய் வீரர்களே, எல்லாரும் நம்ம படையை திருப்பிட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு இந்த போற வார வாபஸ் வந்துட்டு போயிட்டாங்க. எல்லா இந்த வீரர்களுக்கும் வெற்றி செய்தி தெரிஞ்சு போச்சு. இந்த பூவரசனோட நாட்டு வீரர்களுக்கு நேரம் இந்த நியூஸும் பூவரசனுக்கு போயாச்சு. திருப்பியும் நாடு திரும்பினாங்க அந்த போர் நடக்கிற இடத்துல இருந்து. அதுக்குள்ள எல்லாம் விடிஞ்சு அடுத்த நாளைக்கு அழற நாள் வந்துருச்சு. இப்படி நம்ம வந்து ஜெயிச்சுட்டோமே, ஒரு விதத்துல இவன் லூசு ராஜா வந்தாலும் நம்மளுக்கு ஒரு நன்மையே நடந்திருக்கு, நம்ம ஜெயிச்சுட்டோம்டா. இதுவே கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் போல இருக்கே. அழுதுட்டே நேரம் அரண்மனைக்கு வந்தா அங்க பூவரசன் நல்ல சந்தோஷமான செய்திய நியூஸ கேட்கறதுக்கு வெயிட் பண்ணும்போது எல்லாரும் ஓன்னு அழுதுட்டு வந்தாங்க. ஐயோ ராஜா, சொகட்டா எங்க போய் சொல்றது, முடியவே இல்லை ஐயா ராஜா அப்படின்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு வந்தோடனே ராஜாக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, நேத்துக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வந்து நான் கேள்விப்பட்டேனே, என்னாச்சு என்னாச்சு, திருப்பி படம் எடுத்து வரானா அப்படின்னோடனே படைத்தளபதி அழுதுகிட்டே சொன்னாரு, இல்ல ராஜா நம்ம ஜெயிச்சுட்டோம் ராஜா, அதுதான் சொல்ல முடியல, அவ்வளோ துக்கமா இருக்கு அப்படின்னோடனே ராஜாக்கு கோபம் வந்துருச்சு. முட்டாள் படைத்தளபதி, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக அழுவதா, சிரித்துக்கொண்டே சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்ல விட்டு படைத்தளபதி சொன்னாரு, ராஜா எனக்கு கூட ரொம்ப ஆசையா தான் இருக்கு ராஜா, இன்னைக்கு அழ வேண்டிய நாள், என் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னாலதான் இந்த பூவரசன் ராஜாக்கு புத்தியில வச்சு தன்னோட முட்டாள்தனம் எப்படி ஒரு மோசமான ஒரு ஆர்டரை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ளும், இன்றிலிருந்து இந்த ஆணை முடிந்து விட்டது, அவங்க அவங்க எப்படி இருக்கணுமோ இருங்க, நானும் இனிமே பொறுப்பான ராஜாவா இருக்கேன், இப்ப எல்லாரும் இந்த மகிழ்ச்சியான வெற்றி செய்தியை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களாம். இந்த சந்தோஷத்தோட நீங்களும் உங்களோட அடுத்த வாரத்தை இனிமையாக ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு நானும் அப்புக்குட்டியும் உங்களை விஷ் பண்றோம். மறக்காம இந்த ஹாப்பினஸ், இந்த லாஃப்டர், லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க இல்லையா, நீங்களும் சந்தோஷமா இருங்க, அனைவரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு சூப்பர் கதையோட நானும் அப்பு டாலிங்கும் உங்களை பாக்குறோம். அது வரைக்கும் ஜெயதேவ், டேக் கேர், பை பை. அப்பா சூப்பர் பை.